guys, welcome to Venu Mother's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு என்ன சொல்ற பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா லஞ்ச் சீ பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் இந்த மாதிரி கூட வந்து இந்த டைம்ஸ்ல நம்ம வந்து அழகா செஞ்சு சாப்பிடலாம். இட்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் வெறும் சப்பாத்தி சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து நம்ம இன்னைக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வீட் ஃப்ளவர் வந்து போட்டாச்சு. ஸோ அதுக்கு தக்கன சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட், ஸோ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு குவிக் மிக்ஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. நான் இது ஃபுல்லாக வந்து டோ மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து டோ நல்லா பிசைஞ்சாச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் பிளான். இந்த மாதிரி டோ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து மேலே கொஞ்சம் மாய்ஸ்சரோட இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு 1 ஸ்பூன் ஆயில், இல்லைன்னா நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து காற்று போகாமல் அப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊறட்டும். ஸோ கடாயை வச்சு ஒரு 2 tablespoons ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது ஹீட் ஆன உடனே நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஹீட் ஆனதும் ஆனியன் சேர்த்துடலாம். ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது வந்து வதக்கி விட்டுடலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது பக்கம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய், கிரீன் சில்லி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் சில்லி சாஸ் ஓகே இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவரே நல்லா இருக்கும். நான் வந்து 1 teaspoon தான் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்கு வேண்டி. சில்லி சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோஸு, கேரட்டு, பீன்ஸு, ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்கு ஆட் பண்ணுறதுனால நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலை. நீங்கள் எக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ஸ்டஃப் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மி எம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் 1 tablespoon அளவுக்கு பெப்பர் தூள், பெப்பர் பொடி ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா ஆரோமேட்டிக், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அட் தி சேம் டைம் பெப்பர் ரொம்ப நல்ல என்ன சொல்கிற ஹெல்தியும் கூட இந்த வெதருக்கு. ஸோ உள்ள ஸ்டஃபிங் வந்து கிட்டத்தட்ட ரெடியாகி. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்டஃபிங், உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் சாட் மசாலா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கெச்சப் அதுக்கு வேண்டி தேவைப்படும், ப்ளஸ் தக்காளி சும்மா வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 3 முட்டைகள் வந்து இதுக்கு தேவைப்படும். 1, 2, 3 முட்டை வந்து தேவைப்படும். ஸோ இதை வந்து உடச்சி ஊற்றுக்கலாம். பாருங்க
ஒரு கையில் நீங்கள் முட்டை வந்து உடைக்கணும் அப்படின்னா இப்படி தான் வந்து உடைக்கணும். ஓகே, இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், முட்டைக்கு தக்கின சால்ட்டு. ஓகே, மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே கூட வந்து ரெடியா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவும் ஊறிடுச்சு, உருட்டிடலாம் இப்போ. ஓகே, இப்போ பாருங்க மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு டோ, பார்த்தீங்களா? இப்படி பர்த்டே கேக் கட் பண்றோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அழகாக வந்து ஒரு ஒரு பீஸா உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்துடும். ஸோ எல்லா சப்பாத்தியுமே ஈக்குவலாக இருக்கும் அப்போ. ஓகே, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து எல்லாமே ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சப்பாத்தி வந்து நான் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம உருட்டிடலாம். ஸோ அப்பா, ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கையில் முட்டை உடைக்க முடியும், ஆனால் ஒரு கையில் வந்து சப்பாத்தி உருட்ட முடியாது. அப்படி உருட்டணும்னா சாப்பிட முடியாது. ஓகே, அப்பப்போ இந்த மாதிரி சப்பாத்தி வந்து ஹோல் ஆகும், அதுக்கு நீங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுவும் ஒரு டிப்பு. ஓகே, இந்த மாதிரி வந்து நல்லா அந்த ஓட்டை வந்து தெரியக்கூடாது. இந்த மாதிரி வந்து நல்லா அமுத்தி விட்டுட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ஹோல் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தி உருட்டியாச்சு. ஸோ இது வந்து இப்போது ஃப்ரை பண்ணிடலாம். பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு, சப்பாத்தி வந்து போட்டுடலாம். இது வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். ரொம்பலாம் ஃப்ரை ஆகக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஆயில் எதுவும் ஊற்றாதீங்க முந்து முன்னாடியே. ஒரு 50% தான், ஒரு 70% குக் ஆன போதும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்து வந்ததும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அரை கரண்டி நம்ம எக் பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வந்து திருப்பி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, திருப்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்கும். பாருங்க இப்போ வந்து இது ரெடி. ஓகே, அப்படியே இங்கே வச்சிடலாம். எல்லாமே வந்து செஞ்சுட்டு காமிக்கிறேன். டடா, எல்லாம் சப்பாத்தியுமே வந்து கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோதான் சாஸ் வந்து டொமேட்டோ சாஸ் நல்லா இந்த மாதிரி தடவி விடணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் நம்ம முன்னாடி செஞ்சு வச்சுருக்கோம்ல ஆனியன் ஸ்டஃபிங், இது வந்து அப்படியே நேராக வைக்கணும். ஓகே, வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் சாட் மசாலா அப்படியே இப்படியே தூவணும். அடுத்து இது மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் அப்படியே நேராக ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து சீஸ் வந்து நல்லா கிரேட் பண்ணணும். சீஸ் வந்து கிரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை அப்படியே ரோல் பண்ணணும். இப்படியே ரோல் பண்ண இங்கே வந்து ஒரு கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்படி குத்தி விட்டுருங்க. அவ்வளோதான் பாருங்க, எம்மியான
அவ்வளோதான். நம்மளோட சப்பாத்தி எக் ரோல் வந்து சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் இல்லை டின்னருக்காகட்டும் எக்ஸலண்ட்டான ஒரு டிஷ், ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வேணும் மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.